அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வபர்த்து அலமது இல்லா ஹிர்பில் ஒசலாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்று ஓர் தகவல் எனும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நமது அர்ரிசாலா அழைப்பு மையம் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்றைக்கு உலகமே மிக பெரும் நெருக்கடியான ஒரு சூழலில் இருப்பதை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம் குறிப்பாக கொரோனா என்கிற அந்த வைரஸின் தாக்குதலினால் ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்திலும் அதிர்ச்சியிலும் இருப்பதை நாம் அன்றாடம் அவ அவதானித்து வருகிறோம் இப்படிப்பட்ட சூழலில் இந்த பலாக்களும் இந்த முசிபத்துகளும் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பலாவை நீக்கும் பத்து விஷயங்கள் என்கிற தலைப்பை தான் இப்போது நாம் ஒவ்வொன்றாக பார்க்கப் போகிறோம் முதல் விஷயம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் திடீரென்று ஏற்படக்கூடிய இது போன்ற பலா சோதனைகள் தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காகவே காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஒரு பிரார்த்தனையை நபிசல்லா அலி வல்லம் அவர்கள் நமக்கு ஓதும்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அவனுடைய பெயரோடு அவனுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு விட்டால் அவனுடைய பெயர் நிறைவு நினைவு கூறப்பட்டு விட்டால் அந்த பெயருடன் எந்தவிதமான தீங்கும் தீமையும் வானத்திலும் சரி பூமியிலும் சரி ஏற்படவே செய்யாது ஃபில் சமீ உல் அலீம் நிச்சயமாக அவன் செவிமடுப்பவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறார் யார் ஒருவர் இந்த பிரார்த்தனையை காலையில் மூன்று முறை ஓதுகிறாரோ மாலை வரை அவருக்கு எந்த தீங்கும் தீண்டாது யார் ஒருவர் மாலை வேளையில் இந்த இந்த துவாவை மூன்று முறை ஓதுகிறாரோ அடுத்த நாள் காலை வரை அவருக்கு எந்த விதமான இந்த பலாக்களும் முசிபத்துகளும் அண்டாது என்கிற கருத்தில் பெருமானார் சிலார் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் பலாவை நீக்கும் பத்து விஷயங்களில் முதல் விஷயமாக இந்த பிரார்த்தனையை காலையிலும் மாலையிலும் மும்மூன்று முறை சொல்லி இறைவனுடைய பாதுகாப்பை பெறுவோம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்